முல்லை பெரியார் அணையிலிருந்து இடுக்கி அணைக்கு நீர் திறப்பு. கேரளாவில் மழை பெய்து வருவதால் நடவடிக்கை. விலைவாசி உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல்காந்தி கைது. கச்சினத்தம் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 27 பேருக்கு ஆயுள் தண்டனை. சிவகங்கை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சிறுமியின் கருமுட்டை வழக்கு தொடர்பாக ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சீல் வைத்தது செல்லும். சீலை அகற்ற கோரி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்கோ வட்டி விகிதம் 0.5% உயர்வு. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தகவல். பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீர் திறப்பு. பவானி ஆற்றின் கரையோர பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 6 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்தது தமிழக அரசு. ஜவஹர், கார்த்திக், மணிவாசன், மங்கத்ராம் சர்மா, ஆனந்த், மதுமதி ஆகியோர் இடமாற்றம். காவிரி ஆற்றில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நீர்வரத்து அதிகரிப்பால் குற்றால அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை நீடிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவையில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை மையம் தகவல். மதுரை வைகை ஆற்றில் 3,754 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இங்கிலாந்தின் பர்மிங்காமில் 22வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. மகளிர் ஹாக்கி அரையிறுதி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இன்று பலப்பரீட்சை. நடிகர் ஜெயம் ரவியின் 30வது பட பூஜை துவக்கம். நாயகியாக பிரியங்கா மோகன் தேர்வு.